தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம 1-2-3 சின்ன நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சத்யராஜ் நடிக்க வருவதற்கு முன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் என நடிகர் சிவகுமார் நேற்று நடந்த ஒரு விழாவில் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் சென்னையில் தரை தட்டிய கப்பலை உடைத்து பழைய இரும்புக்கு விற்கும் கான்ட்ராக்ட் எடுத்து செய்துள்ளார். பின்னர் ஒரு முக்கிய இடத்தில் ஐஸ்கிரீம் பார்லர் வைத்து நடத்தி வந்துள்ளார். அந்த இடத்தில் இருந்தவர்தான் தற்போது உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளார். மேலும் தளபதி விஜய் தற்போது இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி 62 என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் வரும் June 22, அதாவது விஜய் பிறந்த நாளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் விஜயின் அடுத்த படத்தை இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்படும் இயக்குநர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதில் தற்போது புதியதாக இணைந்திருப்பவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஏற்கனவே நயன்தாரா தரப்பில் விக்னேஷ் சிவன் ஒரு படத்தை இயக்க உள்ளார் என்ற செய்தி வெளிவந்த நிலையில் அந்த படம் விஜய் நடிக்கும் தளபதி 63 படமாக இருக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. விஜய் விக்னேஷ் சிவன் சந்திப்பு பல யூகங்களை எழுப்பியிருந்தாலும் இப்போதைக்கு விக்னேஷ் சிவன் தோல் மீது அன்புடன் கைப்போட்டு நிற்கும் விஜயின் ஸ்டில் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்பட அனைத்து சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்டாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.